రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాం భజ యుగ్మరుక్మవ్యామోహతస్తరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తన్యావిభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్పదంగ్రీగుళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాఘాన్ భక్తాన్ గ్రీరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్తు నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షఠోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువైదినాడెన్నం తెన్కురుహూరెన్నం మరణ్యవన్ పురుణరెన్నం అరుమరైహళ్ அந்தாதி செய்தானே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லா திரஞ்சேன் தனத்தாலும் வேதும் குறைகிறேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெருங்கி திராமானுதமுடி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தெறிக்கும் பேராது உள்ளம் பெற வாண்டிகளும் தோழை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் பொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யாம் உயிர் நிறையும் தக்க நிறையும் ததையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் தாழினி செய் வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சே திராட் அப்னீந்து தத்வேரு ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த வாரக்ரமாத் వ్యాకురువన్ నిగమాంతరక్షణముని దత్తాంబతిం నిర్మలాం పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారినామాన్మహం ప్రపద్యే శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. అంజిరే మడనారాయ్ என்கிற இந்த திருவாய்மொழியிலே பறவைகளை ஆழ்வார் தூது விடுகிறார் நாயிகா பாவத்திலே. அதிலே முதல் மூன்று பாசுரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். எம்பிரமானுடன் சர்வ அபராதங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய க்ஷமா குணத்தை பற்றி சொல்லக்கூடிய திருவாய்மொழி இது. பராங்குஷ நாயியாக இருந்த ஆழ்வார் எம்பெருமானை கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி என்று சொல்லுகிற ரீதியிலே எம்பெருமான் சேர்ந்து இருந்தவள். ஒரு காலத்திலே விரகத்தினாலே அந்த துக்கத்தினாலே பாடக்கூடிய பாசுரம் இதெல்லாம். பறவைகளை தூது விடும்போது முதல் பாட்டிலே நாரை பறவையை அஞ்சிரே மடனாராய் அப்படின்னு நாரை பறவையை கூட்டு, நீங்கள் என் விடுதூதாய் எம்பெருமானிடம் போக வேண்டும், அவன் உங்கள் வார்த்தையை கேட்காவிட்டாலோ உங்களை சிறையில் அடைத்தாலோ எனக்காக இதுவும் பட்டால் ஆகாதா. நாரைகளை தூதுவிட்டார். ஆனால் நாரைகள் போகவில்லை. பக்கத்துல குயில்கள் கூட்டமாக இருக்கிறத பார்த்து குயில்கள் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். நான் என்ன அப்படின்னு வார்த்தையை நாரைகள் கிட்ட சொல்லல, அதனால்தான் அந்த நாரைகள் போகல போல இருக்கு. பெரும தூது போகணும்னு சொன்னா போறாது, வார்த்தையை சொல்லணும், எம்பெருமானிடம் போய் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த குயில்கள் கிட்டையும் சொல்லி அனுப்புகிறார். முன் செய்த முழுவினையால் திருவிடு கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதே நகல்வதுவோ. என்னுடைய சாபத்தினாலே இத்தனை நாள் உங்களுடைய திருவிடியிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இப்போது உண்மை பிரிந்திருக்கேன், இன்னமும் இப்படியே பிரிந்திருக்கணும்னு உங்களுடைய திருவுள்ளவா அப்படின்னு இந்த வார்த்தையை போய் சொல்லுங்கள் குயில்கள் கிட்டே சொன்னார். ஆனா குயில்களும் போகல. நீ பாபம் பண்ணேங்கிறது ஒத்துன்றிருக்கியா, பாபத்தினால்தான் இத்தனை நாள் எம்பெருமானம் அனுபவிக்க முடியலங்கிறது ஒத்துன்றிருக்கியா, அப்படியானால் அந்த பாபம் இருக்கிற வரைக்கும் நீ எம்பெருமானம் அடைய முடியாது அப்படின்னு பெருமாள் சொன்னா என்ன பண்றது, அதுக்காக குயில் போகலையா. இதையெல்லாம் ஆழ்வாரே நினைச்சுக்கிறார். போக குயில் அதனால்தான் போல இருக்கு, பாபம் பண்றேன்னு ஒத்துண்டு அப்புறம் எம்பெருமான கூட்டா வேடிக்கையா இருக்கும்.
அதனால குயில்கள் அதனால்தான் போகலையோ அப்படிங்கிறதுக்காக அடுத்தது அன்னங்களை தூது விடுகிறார். விதியினால் பிழை வளர்க்கும் மென்னடைய அன்னங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு பாப்பங்கள்லாம் நிறைய இருக்கு, தன்னுடைய பாப்பங்கள் என்னைக்குமே மாறவே மாறாதோ அப்படின்னு இதையே நினைத்து கவலைப்பட்டு ஒருத்தி இருக்காள். அங்கே எம்பெருமான் கிட்ட போய் சொல்லுங்கள், அங்கே ஒருத்தி இருக்கிறாள், மதியினேன் வல்வினையோ மாறாதோ என்று ஒருத்தி, என்னுடைய வல்வினை மாறவே மாறாதோ அப்படின்னு மதியெல்லாம் உள் கலங்கி மயங்கி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கறத போய் சொல்லுங்க. அனாதிகாரமா பண்ண பாப்பங்கள் என்னைக்குமே தீர போறது இல்ல, அதனால நான் புத்தி கட்டி இருக்கேன், எம்பெருமானை கலந்த போது நான் அவனை கை கொள்ளாமல் அவனை விட்டு எழுந்து நிற்கிறேன், அப்ப எத்தனை அனுபவிச்சாலும் பாவம் மாறாத இருக்குமே அப்படின்னு கலங்கி இருக்காளாம். இதனாலே எம்பெருமான் கிட்ட என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டான், இத்தனை மாறாத பாபத்தை நான் அனுபவிச்சு தீர்க்க முடியாது, நீ உன் கருணையாலே போக்கி வரணும், பாபம் இருந்தாலும் பரவாயில்லை, தோஷோ எத்திபி தச்சியாத் அப்படின்னு ஸ்ரீராமன் சொன்ன மாதிரி தோஷம் இருந்தாலும் நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னா, தோஷம் இல்லாதவனுக்கு தான் கருணை பண்ணுவேங்கிறது கிடையாது, தோஷம் இருந்தால் தானே கருணை பண்ணணும், அப்பதான் அந்த கருணைக்கு விஷயம் கிடைக்கும், தோஷமே இல்லாதவனை தான் நான் அனுகூலம் பண்ணுவேன் அப்படின்னா அது கருணை கிடையாது, அதனால நீ கருணை பண்ணணும், இத்தனை பாபங்கள் பண்ணிருக்கேன், அனாதிகாலமாக அனந்தமான பாபங்கள் இருக்கேன், இந்த பாபங்கள் எல்லாம் உன்னுடைய கருணைக்கு முன்னாடி எந்த மூலைக்கு சிந்தையந்தி அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தவள் ஒருத்தி, ஒரு கோபிகாஸ்திரி சிந்தையந்தியின் பெயர், கண்ணனுடைய வேணுநாதம் கேட்ட உடனேயே எல்லாரும் வேகமாக ஓடுறாளாம், அந்த வேணுநாதத்துக்கு வசப்பட்டு யமுனா நதி கரைக்கு போகிறா, எல்லாரும் மொத்த ஸ்திரீகளும் போறா, ஆனா இந்த சிந்தையந்தியை தடுத்துட்டான் அவத்துல, அவள் அங்கேயே அந்த இடத்துல தடுக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிருஷ்ணான்னு கண்ணனை நினைச்சுன்னு அங்கேயே உயிரை விட்டாள். அப்போ ஒரு க்ஷணத்துல அவளுடைய பாபம் மொத்தமும் போயிடுச்சு, கண்ணனையே நினைச்சுட்டு தன்னுடைய பிராணத்தியாகம் பண்ணாள். அதனால உன்னுடைய கருணைக்கு விஷயமாகலாம் எதுவானாலும் அப்படின்னு அதனுடைய உள்கருத்து இப்படி அன்னங்கள் கிட்ட சொல்லி அனுப்பினாள், மென்னடைய அன்னங்கள் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் மூணு பாசுரத்தில் ஆச்சு, அடுத்து நாலாவது பாசுரம், அதுல அகன்றில்கள் அப்படின்னு அன்றில் பட்சிகள்ல தூது அனுப்புறார். ஏன்னா முன்னாடி சொன்ன அன்னங்கள் எல்லாம் போகல, ஆனால் அது காலமா பாபம் பண்ணிட்டு இப்ப எம்பெருமான் வரணும் அப்படின்னா திடீர்னு வந்துட மாட்டான், கொஞ்ச காலம் பொறுத்துண்டுரு அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவான், திடீர்னு போய் உடனே வரணும்னு சொன்னா எப்படி வருவான், அதனால கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டிருன்னு பெருமாள் சொன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுன்னு அண்ணம் போனலையா, அதனால அதுக்கு பதில சொல்ற அன்றில் பக்ஷியில பார்த்து சொல்ற, இந்த பதில அண்ணங்கள் கிட்டதான் சொல்லணும், ஆனா இங்க ஏன் சொல்றான்னு கேட்டா மதி மயங்கி பேசுற வார்த்தை இதெல்லாம். அன்றில் பக்ஷியில பார்த்து தூது அனுப்புவதாக இந்த பாசுரம் நாலாவது பாசுரம், என் நீர்மை கண்டி நங்கி இது தகாது என்னாதா, என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ, நன்னீர்மை நீ அவர் கண் தங்காது என்றொரு வாய்ச்சொல், நன்னீல மகந்தெல்காள் நல்குதிரோ நல்கீரோ, நல்ல நீல நிறமுடைய அன்றில் பறவைகளே, என்னுடைய சுபாவம் எம்பெருமானுக்கு நன்கு தெரியும், அவனை விட்டு பிரிந்தால் ஒரு நொடி கூட என்னால் பிரிந்திருக்க முடியாது என்பது அவனுக்கு நன்னா தெரியும், இந்த விஷயத்தை அவன் நேரிலேயே என்னோடு கலந்திருக்கும் போதே அவன் பார்த்திருக்கிறான், அப்படிப்பட்ட அவன் என்னிடம் கொஞ்சம் இரக்கப்பட்டு ஐயோ இவள் என் பிரிவை தாங்க மாட்டாளே என்று நினைத்திருக்கணும், ஓடி வந்திருக்கணும், அப்படி செய்யல, அப்படி செய்யாத அந்த எம்பெருமானுக்கு நான் என்ன புதிதாக வார்த்தையை சொல்ல போறேன், ஏதோ தெரியாதவர்களா இருந்தா அப்ப விஷயத்தை சொல்லி அனுப்பலாம், என் சுபாவம் தெரிந்தவன் தானே, என் வண்ணம் தெரிந்தவன் தானே, தெரிந்தும் எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் அருள் செய்யாமல் இருக்கக்கூடிய அவனுக்கு என் சொல்லி யான் சொல்லுகிறேன், நான் என்னத்தான் சொல்லுவேன், ஆனாலும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன்,
இந்த வார்த்தையை நீங்கள் அவனிடம் போய் சொல்லுங்கள். என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நன்னீர்மை இனி அவர் கண் தங்காது, இனி உம்மை பிரிந்து அவருடைய உயிர் நிற்காது. பெருமானிடம் போய் சொல்லுங்கள், அதோ ஒருத்தி இருக்கிறாரே, அவருடைய உயிரானது உம்மை பிரிந்து இனி நிற்காது. உமக்கு மிகவும் இஷ்டமான அவள், இஷ்டமான அவளுடைய உயிர், அது ஒரு நாளும் நிற்காது என்ற ஒரு வார்த்தையை அவனிடம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். ஆனா இந்த அன்பில் பட்சிகள் போகலையாம். நன்னீன மகன்றில்கால் நல்குதிரோ நல்கீரோ, ஏன் போகலை, நீங்கள் எனக்காக இந்த உபகாரத்தை இந்த உதவியை செய்வீர்களா மாட்டீர்களா எப்படின்னு அதை பார்த்து கேட்பதாக இந்த பாட்டு. என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது என்னாத, என் நீலமுகில் வண்ணன் பகவான் நீலமுகில் வண்ணா இருக்கான். அன்பில் பட்சிகளும் நன் நீலம் அகந்தில்கால் அப்படின்னு நீல வண்ணமா இருக்கு. பகவானை போலவே நீல வண்ணம் இருக்கு, பகவானை போலவே சுவாவம் உங்களுக்கும் வந்திருக்கா போல இருக்கு. நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்களே, நல்குதிரோ நல்கீரோ, எனக்கு உதவி செய்வீர்களா மாட்டீர்களா அப்படின்னு கேட்க முடியும். அவன் எப்படி இருக்கான்னா, என் நீர்மை கண்டு இறங்கி இது தகாது, என்னுடைய சுபாவத்தை பார்த்து அவனை விட்டு பிரிந்து நான் இருக்க மாட்டேங்கிற சுபாவத்தை பார்த்து உடனே கிருபை பண்ணி, ஐயோ இவளை பிரிந்து இருப்பது தகாது, இவளுக்கு வியோகம் கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறானே. அந்த விஷயம் அவனுக்கு புரியலையே அப்படிங்கிறார். என் நேர்மை கண்டு இறங்கி இது தகாது என்னாத, என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகிறேன், அவனுக்கு போய் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு அர்த்தம். வெறுத்து சொல்ற, என் சொல்லியான் சொல்வேன், நான் இனிமே என்னன்னு சொல்றேன், புரியாதவனா இருந்தா சொல்லலாம். என் நீர்மை கண்டு இறங்கி அப்படின்னு, அதனால இந்த பாட்டினால என்ன தெரியுதுன்னு கேட்டா, முன்னாடியே எம்பெருமான் இவளோட சேர்ந்து இருந்திருக்கான், அப்ப இவளுடைய சுபாவத்தை பார்த்திருக்கான். அவனை விட்டு பிரிவதை இவள் தாங்க மாட்டாங்கிறத அவன் அனுபவிச்சிருக்கான், அவனே கண்டுபிடிச்சிருக்கான். அதனால்தான் இங்க ஒரு ஐதிக்கியம் சொல்றதுண்டு. ஸ்ரீ பராசர பட்டர் கிட்ட ஒரு தமிழர் கேட்டாராம், என் நீர்மை கண்டு இறங்கின்னு எப்படி சொல்லலாம், என் நீர்மை கேட்டு இறங்கின்னு சொல்லணும். ஏன்னா வியோக திசையில பாடுற பாட்டு தானே, பெருமாள் எங்கேயோ இருக்கார், நாயகி எங்கேயோ இருக்கா, அப்ப பெருமாளை விட்டு பிரிஞ்சுதானே நாயகி இருக்கா, அப்போ என் சுபாவத்தை கேட்டுன்னு தானே சொல்லணும், கண்டுன்னு எப்படி சொல்ல முடியும், பக்கத்துல இருந்தா தானே பார்க்க முடியும், இந்த பாட்டு பொருந்தலையேன்னு ஒரு தமிழன் கேட்டானா. அதுக்கு பராசர் பட்டர் பதில் சொன்னாராம், இல்ல நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கல, முன்னாடி இவன் நாயகியோடு இருந்திருக்கான், அப்போ அப்பவே அவனை விட்டு பிரிஞ்சு இவளால இருக்க முடியலங்கிறத அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். எப்படின்னு கேட்டான், எம்பெருமான் அனைத்து இடம் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் அவளுக்கு வியோகத்தினாலே பசலை நிறம் வந்து விடுமா, நாயகனை விட்டு பிரிஞ்சா பசலை நிறம் வந்துடும். அது அவன் விட்டு பிரிஞ்சு தூரதேசம் போனவளுன்னு இல்லை, அந்த அணைப்பு நெகிழ்க்கில், அந்த அணைப்பு இருக இருந்த அந்த அணைப்பு கொஞ்சம் நெகிழ்ந்து போனா கூட அவளுக்கு உடம்புல அந்த வியோகம் கூட தாங்க மாட்டாளாம். அப்படி என்னுடைய சுபாவத்தை அவன் நேர பார்த்திருக்கான். அதனால பராசர பட்டர் இதுக்கு ஒரு திருக்குறளையும் பிரமாணமாக சொல்லி, புழுகி கிடந்தேன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு திருக்குறள், அதையும் பிரமாணமாக சொல்லி தமிழர்களுடைய மரபும் உனக்கு தெரியலையேன்னு சொன்னாராம் அவர்கிட்ட. ஆக என் நீர்மை கண்டு இறங்கி இது தகாது என்னாத, என் நீலமுகில் வண்ணருக்கு என் சொல்லி யான் சொல்லுகிறேன், நான் அவனுக்கு என்னன்னு சொல்லுவேன் என்ன. ஆனா அடுத்தது ஒரு வார்த்தை சொல்ற, ஆனாலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, அதாவது அழகா சொல்ற புள்ளான், எம்பெருமானை இன்னாதாய், நான் என்ன வார்த்தையை சொல்லுவது என்று எம்பெருமானை இன்னாத, நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு எம்பெருமானை விட்டுட்டா, சொல்லி என்ன பிரயோஜனம், அவங்கிட்ட போய் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. அப்புறம் என்ன கேட்டா, பின்னையும் அவனை விட மாட்டாமையாலே, ஆனாலும் விட முடியலையா, விட்டுட்டா கூட ஆனா பூர்த்தியா அவனை விட முடியல, விட்டுட்டேன்னு சொல்லதான் முடியுமே தவிர விட முடியாது. அதனால அவனுடைய நல்லுயிரானது இனி அவள் பக்கல் ஒரு க்ஷணம் மாத்திரமும் தங்காது என்றொரு வார்த்தை சொல்ல வேணும் அப்படின்னு அன்று எழுக்கிட்ட சொல்றான். ஒரு க்ஷணம் கூட உங்க பிரிஞ்சு உயிர் தங்காது, அது உனக்கு இஷ்டமான உயிர் அப்படிங்கிற, உனக்கு இஷ்டமான அவளுடைய உயிர் தங்காது அப்படின்னு.
அவையும் போகாதிருந்த இடத்தில், ஆனா அன்றில்கள் போல இத்தனையும் சொல்ல வள்ளிகளோ மாட்டீர்களோ என்கிறாள். போய் இதை சொல்வீர்களா மாட்டீர்களா, எனக்கு இந்த உதவி செய்வீர்களா மாட்டீர்களா என்று கேட்கிற. நன்னீர்மை இனி அவர்கள் தங்காது என்று ஒரு வாய்ச்சொல் நன்னீர மகன்கள் நல்குகிறோம் நல்கீரோ, நீங்க சொல்வீர்களா இந்த உதவி செய்வீர்களா மாட்டீர்களா அப்படிங்கிற ஒரு வாய்ச்சொல், ஒரு வார்த்தை அதிகமா ஒன்றும் செய்ய சொல்லல, ஒரு வாய்ச்சொல் நீங்க அந்த உதவி பண்ண மாட்டீர்களா அப்படிங்கிற. பார்த்தா தர்ம ஓவாப்புருகி அப்படின்னு ஜானகி பிராட்டி சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டது என்ன கேட்டா, ஒரு வாய்ச்சொல் சொல்லு எம்பெருமான் கிட்ட போய், என்னை பற்றியான வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைனாலே தர்மத்தை அவாப்புணுகி அப்படிங்கிறார். என் சொல்லி யான் சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் திருப்பி சொல்றார் அப்படின்னா சொல்லாம இருக்க முடியல. ஸ்ரீ கிருஷ்ணனும் கோபிமார்களை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போது சில வார்த்தைகளை தானே போய் சொல்றத காட்டும் பலராமனை முன்னாடி அனுப்பலாம் அப்படின்னு பலராமனை அனுப்புற. அவளுடைய கோபத்தை எல்லாம் தணிக்கட்டும் அப்புறம் போகலாம்னு நினைச்சிட்டு இருந்த பலராமன் போனவள்ல அவர்கள்லாம் ரொம்ப ரோஷம் அதிகமாகி கிருஷ்ணனை பத்தி பேச மாட்டோம்னு அதவா கிம் ததாபைஹி கிரியந்தாம் அபராக்கதாஹ. எதுக்கு அவனை பத்தி பேசணும், எப்போ இத்தனை நாள் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கலையோ அவனோட வார்த்தையை சொல்ல வேண்டாம், அதனால் அவனை பத்தி பேச்சே வேண்டாம் அப்படின்னாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பேசியிருந்தது அவனை பத்தி தான். இப்படி எல்லாம் பண்றான், அவனை பத்தி பேச வேண்டாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தியே பேசி கொண்டு இருந்தாலாம். அம்மாவை பார்க்கறது கூட வரலையே அவனை எதுக்கு பேசணும் அப்படிங்கிற. அன்றைக்கு ஒரு நாள் எங்களிடம் அத்தனை சிநேகம் காமித்தானே அவனை அவனை பத்தி எதுக்கு பேசணும் அப்படிங்கிற, அவன் செய்த லீலைகளை எல்லாம் சொல்லி அவனை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கே நம்மாழ்வாராகிற நாயகிக்கும். ஆசை வந்து இவளை விடலைன்னு அர்த்தம். நன்னீல மகன்கள் நல்கிதிரோ நல்கீரோ. அடுத்த பாட்டிலே நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்குநீர் புனர்படற்பை இறை தேர் வன் சிறு குருவே மல்குநீர் கண்ணேற்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே. ஒரு சிறு குருகு, குருகினை தூதன் பேர், குருகு பக்ஷி அன்றில் பக்ஷி தூது அனுப்பும் போது அன்றில் பக்ஷி போகல, நீ ஏன் போகல நீ விலை காரணம் கல்பிச்சுக்கிறான், உனக்கு நிறைய பாபம் இருக்கிறபடினால திடீர்னு பெருமாள்லாம் வந்துட மாட்டான், உன் பாபம் அதிகமாக இருக்கப்படினால அந்த பாபத்தை அதை அனுபவிக்கணும், நீ பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கணும், எம்மாண்டிய வியோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி நினச்சிட்டு அது போகலையோ, இப்படி சொல்லிட்டா என்ன பண்றது நினச்சிட்டு போகலையா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குயில்களை விட்டு அன்றில்களை விட்டுட்டு அடுத்து குருகு பக்ஷிகளை பார்த்து இவள் வேண்டுகிறார். மல்குநீர் புனர்படத்தை இறை தேர் வன் சிறு குருகே. குருகே நீ குஞ்சுகளுக்காக இறையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாய், அதனால உனக்கு ஒரு நல்ல சுபாவம், குஞ்சுகளுக்கு இறை தேடி கொடுக்கணும் என்கிற நல்ல சுபாவம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீ போய் அந்த நாராயணனை பார்த்தால் என்னுடைய சமாச்சாரத்தை என்னுடைய விஷயத்தை அவனிடம் சொல்ல வேணும், ரொம்ப கருணையால் நீ இந்த உபகாரம் எனக்கு பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, தேவரீர் ஏழு உலகங்களில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் ரக்ஷணம் செய்கிறீர், அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களுக்கு தோஷம் இருந்தாலும் தோஷம் இல்லாட்டாலும் தோஷம் நிறைய இருந்தாலும் அந்த தோஷங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுடைய அனிஷ்டங்களையெல்லாம் போக்கி சப்தலோகத்தையும் ரக்ஷணம் பண்ணக்கூடிய தேவரீர், அந்த தேவரீருடைய கருணைக்கு நான் ஒருத்தி மட்டும் விளக்கா, நாட்டார் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருணை என் விஷயத்தில் கிடையாதா, உமக்கு இஷ்டப்பட்ட என் விஷயத்தில் கிடையாதா, அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கி எங்கிட்டிலும் ஸ்நேகம் பண்ணக்கூடாதா என்று நான் சொன்னேன் என்பதாக சொல்ல வேணும் அப்படின்னு குருகுகிட்டே சொல்லி அனுப்புறார்.
மல்குநீர் புனர்படற்பை இறை தேர் வன் சிறுகுருகே, ஜலம் நிறையா இருக்காம் கொடி தோட்டத்துல, அதில் நடுவுல மீன் எல்லாம் இருக்காம், அந்த மீன்ங்கிற இறையை தேடி இருக்காம் இந்த குருகு. மல்குநீர் புனர்படற்பை இறை தேர் வன் சிறுகுருகே, நீ என்ன பண்ணணும் கேட்டா, நாராயணனை கண்டக்கார், நாராயண பார்க்கும்போது இத சொல்லணும், அஞ்சித்தான் காத்தளிக்கும் பொழிலேடும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாது. பொழிலேடும் சப்தலோகங்கள், இதெல்லாம் தோட்டம் மாதிரி, சப்தலோகங்களையும் சிருஷ்டித்து சப்தலோகங்களையும் காத்தளிக்கக்கூடிய நாராயணன் அவன். நாராயணனாலே அதுதானே அர்த்தம். அவன் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ, நான் இந்த பாப்பு இந்த பாபிஷ்டையான என்ன ரட்சிக்க கூடாதா, நான் மிகுந்த பாபம் செய்தவன், நான் மட்டும்தான் அவனுக்கு நல்க ஆகாதோ, என்கிட்ட மாத்திரம் அவன் ஸ்நேகத்தை செய்ய மாட்டானோ அப்படின்னு சொல்லி, மல்குநீர் கண்ணேற்கு, கண்களில் நீர் கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிற எனக்கு ஒரு வாசகம் கொண்டு அருளாயே, அவனிடமிருந்து ஒரு வாசகத்தை கொண்டு வரணும். இந்த கேள்வியை கேட்டு அவன் என்ன பதில் சொல்கிறானோ அதை பார்த்து அதை எனக்கு கொண்டு வரணும், நான் அதுவரை கண்ணீருடன் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ற. மல்குநீர் தண்ணேருக்கு அப்படின்னு கண்களில் நீரோடு இருக்கக்கூடிய எனக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்போது தன்னுடைய சொரூப நிரூபணம் சொல்கிறார்னு அழகான வியாக்கியானம் இருக்கு. நம்மாழ்வார் எப்படி இருப்பாருன்னா, எப்பவும் கண்ணில் நீரோடு இருப்பார் அப்படிங்கிற அவருடைய சொரூப நிரூபணமா. எப்படி ஆனாலும் அசோகவனத்தில் சீதா பிராட்டி இருக்கும்போது பெருமாள் ஹம்சத்தை தூது அனுப்புறார், ஹம்ச சந்தேசம் அப்படின்னு காவியம். பெருமாள் ஹம்சத்தை தூத்து அனுப்புறாராம், சீதா பிராட்டி எப்படி இருக்கார் அப்படின்னா, ஆகாசத்தை பார்த்துன்னு கண்ணில் ஜனம் விட்டு இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இவர் இருக்கிறவர். ஆனால் மல்குநீர் கண்ணே இருக்கு, ஒரு வாசகம் கொண்டு அருளாயே, அவன் சொல்ற ஒரு வாசகத்தை நீ கொண்டு வர மாட்டாயா, வாசகத்தை கொண்டு தருவாயா அப்படின்னு, வாசகத்தை கொண்டு அருளாயேங்கிற அழகான வார்த்தையை சொல்ற. அதை சொல்லும் போது பரிபாஷையா சொல்ற, மகளிர் கண்ணேருக்கு ஒரு வாசகம் கொண்டு வரலாம், பட்சிகள் கிட்ட போய் நீ அருளாயேன்னு சொல்லணும், பட்சி தானே அது அப்படின்னு கேட்டா, பட்சியானாலும் அது வைஷ்ணவ பட்சியா இருக்கு, ஏன்னா பகவான் கிட்ட போய் காரியத்தை சொல்றதுக்காக அதை அனுப்புற. அதனால பகவத் விஷய உபகார கருத்திரத்தில் உபச்சார உக்தி ஒழிய சேவலோக்தி நடக்காது என்று சூச்சிதம். பகவத் விஷயத்திலே யார் நமக்கு உபகாரம் பண்றாலோ அவகிட்ட உபச்சார உக்தி தான் பண்ணணும், கேவல உக்தி கூடாது. கேவல உக்தினா எல்லாத்தையும் பேசாம அவகிட்ட பேசக்கூடாது, உபச்சார உக்தினா மரியாதையோட தான் அவகிட்ட பேசணும். சாதாரணமா அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆத்துக்கு சாப்பிட வாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது, இங்க ஆத்துக்கு பெருமாள் திருவாதிரத்துக்கு இங்க வரணும் அப்படின்னு பரிபாஷையா தான் சொல்லணும். ஏன்னா பகவத் விஷய உபகாரகர் விஷயத்துல அப்படி இருக்கணும் அப்படின்னா. இதுல நாராயண நாமம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பாசுரத்துல. நாராயணன் அப்படின்னா லோகம் மொத்தத்தையும் ரட்சிக்கக்கூடியவன், நரசம்பந்தியோ நாராக என்று வச்சுட்டு சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட உமக்கு நான் ஒருத்தி மாத்திரம் விளக்கான அழகா கேட்கிறேன், லோகத்தை எல்லாம் காப்பாற்றுவேன் ஆனா நாயகியை மாத்திரம் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறா போல இருக்கு. குருகு குருக பார்த்து மல்குநீர் புலற்படப்பை இறை தேர் வன் சிறுகுருகே, நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேடும் வினையேற்கே நல்கத்தானாகாதோ நாராயணனை கண்டக்கால் அப்படின்னு வினையேன்னு தன்னை சொல்லிக்கிறார். நான் பாபம் பண்ணவன் தான், ஆனால் தேவரீருக்கு வேண்டாதவள் இல்லையே, வேண்டாதவர்களுக்கெல்லாம் உபகாரம் பண்றீர் ஆனால் எனக்கு பண்ணலையே, என்கிட்ட செய்யக்கூடாதா அப்படின்னு உள்ளர்த்தம் இதுல இருக்கு. நல்கத்தானாகாதோ நாராயணனை கண்டக்கால் மல்குநீர் புனர்படற்பை இறை தேர் வன் சிறுகுருகே, மல்குநீர் கண்ணேற்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே. இந்த விஷயத்தை சொல்லி அவனுடைய வாசகத்தை என்னிடம் கொண்டு வரணும் அப்படின்னு சில குருகுகளை பார்த்து வார்த்தைகள் சொன்னால், ஆனால் அந்த குருகும் போகலையாம். உன்னே பக்கத்தில் இருக்கிற வண்டு ஒண்ணு, வண்டை வேண்டி நீ தூது போ அப்படின்னா, ஆனா வண்டுவும் போகல. ஏன் போகல அப்படின்னா, லோகம் மொத்தத்தையும் நான் ரட்சிக்கிறேன்ங்கிறது வாஸ்தவம் தான், எம்பெருமான் இப்படி சொல்றானா, எல்லாத்துக்கும் ரட்சிப்பேன் ஆனால் அவள் எனக்கு வேண்டாதவள்,
நான் முன்னாடி அவளுடன் சேர்ந்து இருந்தாலும் இப்போ அவளோடு நான் போய் முகம் கொடுக்க முடியாது. அவள் மகா பாபம் செய்தவள், வினையேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி வினையுடையவள். அவள் கிட்ட போனா எனக்கு குறைவு வந்துடும், என்னுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் குறைவு வந்துடும். சர்வேஸ்வரனா இருக்கணும்னு எல்லார்கிட்டையும் போய் அணுக முடியாது. பாபம் செய்தவர்கள்கிட்டையும் நான் போனா அப்புறம் நான் சர்வேஸ்வரன் அப்படின்னு நான் அவளுக்கு சமமா ஆயிடுவேன் நான். அதனால என்னுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் குறைவு வந்துடும், அதனால என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு இந்திரவான் பதில் சொல்றதா வச்சுண்டாவா. இவளே வச்சுண்டு அடுத்தது அந்த வரி வண்டு வண்டனை பார்த்து தூது அனுப்பக்கூடிய பாசுரம் அடுத்த பாசுரம். அருளாத நீர் அருளே அவராவி துவராமுன் அருளாடி புட்கடவீர் அவர் வீதி ஒருளால் என்று அருளாளி அம்மானை கண்டக்காய் இது சொல்லி அருளாளி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே. அருளாளி வரிவண்டே யாமும் மென் பிழைத்தோமே அப்படிங்கிறார். ஆழி வரிவண்டே அப்படின்னா ஆழமான புத்தியும் ஆழமான அழகையும் உள்ள வண்டே. தூது போய் சொல்வதற்கேற்ற புத்தியும் அந்த அழகும் இருக்கான். எம்பெருமானை மயக்கக்கூடிய அழகு இருக்கு. ஆஞ்சநேயர் தூது போனா போலே புத்திமந்தம் வரிஷ்டம் சொல்ற மாதிரி காரியத்தை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும் கேட்டா எம்பெருமானிடம் ஒரு விஷயத்தை சொல்லணும். பெருமானே உமக்கு அவளுடன் சேர இஷ்டம் இல்லையானால் வேறொரு வழி சொல்லுகிறேன். உங்களுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் குறைவு வரக்கூடாது, உங்களுடைய கருணைக்கும் குறைவு வரக்கூடாது. அதனால் வராம போனால் உங்களுடைய கருணைக்கு குறைவு வந்துடும், வந்தால் சர்வேஸ்வரத்துவம் அதுக்கு குறைவு வந்துடும். இந்த ரெண்டுக்கும் குறை வராமல் இருப்பதற்காக ஒரு வழி சொல்லுகிறேன். நீர் பக்ஷிராஜன் குருத்வார் மேலே ஏறிக்கொண்டு வேற யாரையாவது ரட்சிப்பதற்காக போகும்போது அனுகிரகம் பண்ணி இந்த நாயகியினுடைய தெரு வழியாக போகணும், கிருபை பண்ணி அந்த வழியாக போகணும். அவளுடைய உயிர் விடுவதற்கு முன் அதை உடனே செய்யணும். ஏன்னா உயிர் இன்றோ நாளையோன்னு இருக்கு. அதனால அவளுடைய உயிர் விடுவதற்கு முன் அந்த பக்ஷராஜனோடு கூட நெருப்பானோடு கூட கருடவானத்திலே போகும்போது அவள் இருக்கக்கூடிய வீதி வழியாக வாசல் வழியாக தெரு வழியாக போகணும் என்று ஒரு வார்த்தையை நான் சொன்னேன்னு சொல்லு. அப்பதான் உயிர் தெரிக்க முடியும், இல்லட்டா உயிர் நிற்காது என்கிற சமாச்சாரத்தை சொல்லு. இதை கேட்டும் அவள் செய்யல அப்படின்னா அவளுடைய வீதியில வரத்துக்கு கூட முடியாத அளவு அவள் என் பிழைத்தாள், அவள் என்ன பிழை செய்தாள் அப்படிங்கிறத கேட்டு சொல்லு அப்படிங்கிறார். அருளாத நீர் அருளே, அருளே பண்ணாமல் என்னை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் அருள் பண்ணி அவராவி துவராம் அவருடைய ஆவி தொலைவதற்கு முன்னே உயிர் போவதற்கு முன் அருளாழி புட்கடவீர் கருணை கடலான கருட வாகனத்தில் கருடனுடைய வாகனத்திலே ஏறி இருக்கக்கூடிய நீர் கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அவளுடைய வீதி வழியாக ஒரு நாள் கடவீர் ஒரு நாள் அந்த வீதி வழியாக ஒரு நாள் போனா போறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒன்னு பண்ண சொல்லலையே, ஒரு நாள் பல நாள் போக சொல்லல, இதுக்காக வர சொல்லல. இதுக்காக வந்தா உங்களுடைய ஈஸ்வரத்துக்கு குறையாயிடும், அவளுக்காக நீங்க வர வேண்டாம். அவளுக்காக வந்தா ஈஸ்வரத்துக்கு குறையாயிடும், ஆனா வராமே கிருபைக்கு குறையாயிடும். அதனால கருணைக்கும் குறைவில்லாமல் ஈஸ்வரத்துக்கும் கிருபை இல்லாமல் நான் ஒரு வழி சொல்றேன், வேற ஏதாவது காரியமா போகும்போது அந்த வழி வந்துடும் அப்படின்னா. ஒரு நாள் வந்தா பல நாள் வந்தா பல பேருக்கு சந்தேகம் வந்துடும், அதனால அது வேண்டாம், ஒரு நாள் வந்தா போதும். அருளாடிப்பு கடவீர் எதுக்கு அவரணும் கேட்டா அவள் ஆவி தூங்கலாமும் கேட்டா உயிர் போயிடும். உயிர் தரிப்பதற்காக ஒரு நாள் தங்குவேல் என் ஆவி தங்கும் என்று ஒரு ஈரேன் ஆண்டாள் அருள் செய்கிறார். அந்த பகவான் வந்து ஒரு நாள் தங்குவேல், ஒரு நாள் வந்து இங்கே இருந்தான்னா என்னுடன் இருந்தான்னா என் ஆவி தங்கும் என்னுடைய உயிர் தங்கும் என்று ஒரு ஈரே அப்படின்னு தூது ஒரு காட்சிய. அப்பதான் கேட்டாலும் ஒரு நாள் தங்குவேல் ஆண்டாள் சொல்றாரு, அப்போ ஒரு நாள் பகவானோடு சேர்ந்திருந்தா போருமா? அதே ஆண்டாள் அவ்வளவுதான் கேட்கிறாரா? நிரந்தரமா எம்பெருமானோட சேர்ந்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆச்சாரியன் பதில் சொல்றாரு, அப்படி இல்லை, என் ஆவி தங்கும் அப்படின்னு என்னுடைய உயிர் பழைக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் போறோம். உயிர் போயின் இருக்கு, போற உயிர் போற உயிரானது பிழைப்பதற்கு இந்த ஒரு நாள் போறோம், அதுக்கப்புறம் அனுபவத்துக்கு நிறைய வேணும் அப்படின்றார். அந்த மாதிரி அவர் ஆவி தோராமன் அவள் ஆவி போவதற்கு முன்னே அந்த ஆவியை பிழைக்க வைப்பதற்காக நீர் அருளாளி புக்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று
அருளாளி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி, அருளாளி கிருப்பையோடு இருக்கக்கூடிய ஆழி அப்படின்னா சக்கரம், அருளாழி அம்மானை கருகையோடு கூட திருவாழியை ஏந்திருக்கக்கூடிய எம்பெருமானை கண்டக்கால் நீ இந்த விஷயத்த சொல்லணும். இது சொல்லி அருள், இது சொல்லி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஆழி வரிவண்டே இல்ல அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. ஆனா வந்து போகல போகலன்னா அப்போ நீ பெருமான் கிட்ட வந்து போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லி, இந்த சமாச்சாரத்தை எம்பெருமான் கேட்காட்டா என்ன பண்றதும் போகலன்னு நினைச்சிட்டு அப்படி அவன் எம்பெருமான் போக கேட்காட்டா அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லு, யாமும் என் பிழைத்தோமே, நாங்க என்ன பிழையை செய்தோம், நீ இந்த திருவழியை கூட போக முடியாதபடி இவள் என்ன பிழைத்தாள் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லு. இரண்டு வார்த்தையை சொல்லி நினைச்சிருக்கிற இங்கே கருட வாகனத்திலே எம்பெருமான் வரணும், அது வராதபடி இவள் என்ன வார்த்தை என்ன பிழையை செய்திருக்கிறாள் அப்படிங்கிறதையும் கேட்டு சொல்லணும் அப்படின்னு. அழகான விஷயம், எம்பெருமானுக்கு குறைவு வராம இருக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த நாயகியே எப்படி ஆனால் ருக்மிணி பிராட்டி வழி சொல்றாரோ, எப்படி வந்து என்னை அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்காத, அதுக்கு முன்தினத்துல ஒரு யாத்திரை இருக்கு, இந்த யாத்திரையில் நான் வருவேன் சொல்ற மாதிரி இவள் நீ கருட வாகனத்திலேயே வரலாம் அப்படின்னு அழகாக சொல்ற. அழகான வார்த்தை என்ன கேட்டா, அவளோடு கலந்து பரிமாறுகை திருவுள்ளமன்று ஆகிலும் உம்முடைய கிருப்பைக்கும் உம்முடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் தாழ்வு வராமே அவளும் உஜ்ஜீவிக்கலாம்படி, அவளுக்கும் உயிர் பிழைக்கணும், உமக்கும் ஈஸ்வரத்துவத்துக்கும் குறவு வரக்கூடாது, நீயா இங்க வந்து முகம் கொடுக்கக்கூடாது, அதனால அவள் பக்கலிலே கிருபை பண்ணி அவள் முடிவதற்கு முன்னே பரமகாந்தகனான பெரிய திருவடி மேல் ஏறி அருளி ஆசிரித பரித்ராணார்த்தமாக எழுந்தருளும் போது பெரிய திருவடியை ஒரு நாள் அந்த தெருவே கடாவீர் அருளி கடாவி அருளீர் என்று சொல்வது வருத்தான் உண்மை பண்ணிட்டு போறானோ இல்லையோ, ஆசிரித சம்ரட்சணத்துக்காக அங்கங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக பல பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்ப பெரிய திருவடியிட்ட சொல்லி ஒரு நாள் அவள் வீடு வழியா போகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஐச்சன் வர வேண்டியது. அதுவும் கடவுதன்று என்னில் இம்மாத்திரத்தையும் செய்தொருளாதொழிகைக்கு நாங்கள் என்ன விடையை செய்தோம் என்று இத்தை பரமதா பரமதயாளுவான் திருவாழியை ஏந்தி சர்வாத்மாக்களையும் ரட்சிக்க தருள எம்பெருமானை கண்டக்கால் சொல்ல வேணும் என்று வந்து தன்னை கொண்டாடி இருக்கிறாள் அப்படின்னு. அந்த வந்து தன்னை வந்து கொண்டாடுறாளாம், அருள் ஆழி வரிவண்டே யாவும் பிழைத்தோமே அப்படின்னு மண்டை பார்த்து எம்பெருமான் கிட்ட இந்த ரெண்டு வார்த்தையை கேளு அப்படிங்கிறா. அருளாத நீர் அருளி அவராவிதுவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி புல் அப்படிங்கிறப்படினால கருத்மானை வந்து மிகுந்த கருணையுடையவன் அப்படின்னு சொல்றார். இதனால எம்பெருமானே அவன் தானே ஏல பண்ணிட்டு வரான், நாளைக்கு எம்பெருமான் தான் அவன் ஏல பண்ணிட்டு வர வேண்டியவன் அவன் தானே, அதனால கருணையை காட்டுகிறார். அருளாழி வரிவண்டே ஆழி வரிவண்டேன்னு நல்ல ஞானம் ஆஞ்சநேயரை போல எல்லாம் நினைத்து சொன்னதுக்கு மேல பல மடங்கு செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர். சீதாதேவியை பார்த்துவானா பார்த்து சந்தேகத்தை எல்லாம் பாவினு ராவண பயமுறுத்திட்டு வந்தார். அந்த மாதிரி நீ வந்து அருள் பண்ணணும் அப்படின்னு அந்த வண்டுடைய ஆழமான புத்தியை சொல்ற. அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே, இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, வராதபடி நாங்கள் என்ன பிழை செய்தோம் ஒரு அர்த்தம், இன்னொன்னு நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு வாழியோ, நாங்க என்ன தப்பு பண்ணோம்னா என்ன அர்த்தம், நீர்தான் தப்பு பண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஆனா யாமும் என் பிழைத்தோமே, நாங்க என்ன தப்பு பண்ணோம், வராம இருந்தால் உமக்கு தான் அவத்தியம், உமக்கு கருணை இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால உங்களுடைய கருணைக்கும் கேடு வராத மாதிரி இருக்கணும், உங்களுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் கேடு வராத மாதிரி இருக்கணும், அப்படியாக நீர் இங்கே வந்துத்தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த இந்த பாட்டில் சொல்றது. அருளாழி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே என்கிறார். இந்த பாசுரத்துல ஒரு அழகான விஷயம் ஒண்ணு இருக்கு, அதாவது காஞ்சிபுரத்துல கருட வாகனம் ரொம்ப பிரசித்தம், அத்தியூர்வான் புள்ளை ஊர்வான் என்று ஆழ்வார் மங்களாசாசனம். கருட வாகனத்தை பெருமாள் எழுந்தருளுகிற வைபவம் காஞ்சிபுரத்தில் 1000 வருஷம் முன்னாடி 2000 வருஷம் முன்னாடியே சரித்திரங்களில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது. பெருமாள் பிரம்மோத்சவத்திலே 3வது நாள் அந்த கருட வாகன உற்சவம் வரும், அன்றைய தினம் நம்மாழ்வாருடைய அவதார உற்சவம் வரும், அதே வைகாசி விசாகம் நட்சத்திரம் அது, சித்திரை சுவாதி விசாகம் வரும், பொதுவாக சித்திரையில உற்சவம் ஆரம்பிக்கும், 3வது நாள் சித்திரை சுவாதி விசாகம், திருவோணத்துல தீர்த்தவாரி வரும். நம்மாழ்வார் திருநட்சத்திரத்திற்கு ஆழ்வார் திருநட்சத்திர உற்சவம் இந்த கருட வாகன உற்சவம் ரெண்டும் ஒன்னா நடக்கும்.
ஒரே தினத்துல இந்த ஆழ்வார் திருநக்ஷத்திர உற்சவத்துல கருடவாகனத்துல வரும்போது முதல்ல வந்து கருடவாகனத்துல பெருமாள் வந்து ஆழ்வார் பிராகாரம் அப்படின்னு ஆழ்வாருடைய வீதியில முதல்ல எழுதுவார். அப்புறம் தான் வெளியில வருவார். பொதுவாக எல்லா வாகனமும் நேர வெளியில வந்துருவார். ஆனா கருட வாகனத்தன்னைக்கு மாத்திரம் காலம் காத்தால முதல் முதல்ல பெருமாள் வந்து ஆழ்வாருடைய திருவீதி, அதுக்கு ஆழ்வார் பிராகாரம்னு பேர். இந்த ஆழ்வாருடைய திருவீதியில கருட வாகனத்துல முதல்ல வந்து அதுக்கப்புறம் கோயில்ல கோபுரத்திலிருந்து வெளியில வருவார். மற்ற உற்சவத்தெல்லாம் இந்த வைபவம் கிடையாது. இது ஆழ்வாருடைய இந்த ஆசையை வச்சுட்டுதான் பெருமான் இப்படி செய்கிறார் அப்படின்னு அழகா சொல்லுவான். வந்துகிட்ட சொன்னார் இல்லையா, அருளாளி புட்கடமீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அப்படின்னு வந்துகிட்ட சொல்லி அனுப்பிச்சதை வச்சு அந்த வீதியில ஒரு நாளாவது போகணும், ஒரு நாள் வந்தா உயிர் தங்கும் அப்படின்னு சொன்னதை மனசுல வச்சுட்டு பெருமாள் வந்து இன்னைக்கும் நம்மாழ்வாருடைய திருவீதியிலே பெருமாள் வந்து கருடவாகனத்தில் எழுந்தொள்கிறார். அந்த ஆழ்வாருக்கு பகுமானங்கள்லாம் உண்டு, மாலை சடாரி மரியாதை எல்லாம் உண்டு, எல்லாத்தையும் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் எழுறார் அப்படின்னு ஆச்சரியமான வைபவம் நடக்கும். இத நாவல் பாக்கத்துல இதே மாதிரிதான், இத்தனை பெரிய வைபவம் அங்கப்ப எதிர்பார்க்க முடியாது. காஞ்சிபுரம் பெரிய திவ்ய தேசம், நாவல் பாக்கம் சின்ன ஊரு. ஆனா அங்க இந்த பாசுரத்தை சொல்லும்படி பெரியவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கருட வாகனத்துல வந்து பெருமாள் நேர கோயில் வாசல்ல போகாமல் உள்ளுக்குள்ள வந்து ஆழ்வார் திருவீதியில வருவார். அந்த ஆழ்வாருக்கு முன்னாடி நின்று அப்போ பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் என்று அருளப்பாடு சொல்லி நம்மாழ்வாருக்கு பகுமானங்கள் சடாரி மாலை பிரசாதம் ஆனப்புறம் உடனே ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணி அப்ப இந்த பாசுரத்தை சொல்வார். அருளாத நீர் அருளி அவரா கோஷ்டியோட எல்லா வைஷ்ணவர்களும் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ற வழக்கம் அங்க. அவரா விதுவராமும் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டத்தால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே அப்படிங்கிற பாசுரத்தை ரெண்டு தடவை அனுசந்தானம் பண்ற வழக்கம். அது ஒரு ஆச்சரியமான வைபவத்தை அங்கே நாம் சேவிக்க முடியும். கருட வாகனத்திலே ஏழு இருக்கிற பகவானவன் அந்த வீதி வழியே வருகிறான் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய ஆசை மாத்திரம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம். நம்ம வீதியில பெருமாள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நல்ல விஷயம் தானே. எப்படி ஆனா ஆண்டாள் சொல்லுகிறார், எனக்கு ஒரு வீதி அங்க இருக்கு அப்படிங்கிற மதுரை மாநகரத்துல எனக்கு ஒரு வீதி இருக்கு, ஆயர்பாடியிலே எனக்கு ஒரு உறவு இருக்கு என்றெல்லாம் ஆண்டாள் சொல்லுகிறார். அப்படி மதுரை மாநகரத்துல கெள்ளியார் போல பாசம் அந்த இதுல சொல்லும் போது நம் வீதி அப்படிங்கிறார், நம்முடைய வீதியில பெருமாள் வர்றார் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பெருமாள் ஏழக்கூடிய ஒரு வீதி, அந்த வீதியிலே ஒரு கிரகம், அது இருக்கணும்னு பெரியவர்கள்லாம் ஆசைப்படுறது. பெருமாள் அந்த தெரு வழியா போனா, நான் ஆத்து வழியா போனான்னா அதே பெரிய பாக்கியமா நினைக்கிறது. இது வேதத்திலேயே சொன்ன விஷயம். சந்தோ ரதமாஸ்தாய ஏதமத்வானமனு சமசரது ஏதகும் ஹவை சந்தோ ரதமாஸ்தாய ஏதமத்வானமனு சஞ்சரதி ஏனைஷ ஏதத் சஞ்சரதி ய ஏவம் வித்வான் சோமேன யஜதே யௌ சைனம் ஏவம் வேத அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது அழகா இந்த அர்த்தத்தை சொல்றா. ச ஏதன் சந்தோர சந்தசுங்கிற ரசத்தை எடுத்துக்கிறான், ரத்தன்னா வாகனம்னு அர்த்தம், சந்தசுனா வேதம்னு அர்த்தம். வேத வாகனத்துல பெருமான் வர, அதாவது குருத்மான்கிற வாகனத்துல வர, குருத்மான் வேத சுரூபமாச்சு, வேதாத்மா வேகேஸ்வரா அப்படின்னு இருக்கு. கருத்மான் வேத சுரூபன் அப்படிங்கறத வேற யாராவது சொன்னா பரவாயில்ல, வேதமே சொல்றது அத சுவர்ணோசி கருத்மான் அப்படின்னு ஆரம்பிச்சு திருவிருத்தே சிரா காயத்ரன் சக்ஷு ஸ்தோம ஆத்மா தாமதே தனுவோ அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த வேதத்துடைய அம்சங்கள்லாம் கருத்மானுடைய அங்கங்கள்ல இருக்கிறத வேதமே எடுத்து சொல்றது. அதனால அப்படி வேதாத்மாவான குருத்மான் அந்த கருட வாகனத்துல பெருமாள் வரானாம். தாத்பரியம் என்னன்னு கேட்டா வேதத்தினுடைய தாத்பரியம் பெருமான் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல சொல்லப்பட்ட பரம்பொருள் இவன் தான் அப்படின்னு அர்த்தம். வேதமானது என்ன பண்றதுதான், பகவானே நமக்கு காட்டி கொடுக்கறது, ஆனா நமக்கு புரியல, பரோட்சமா காமிச்சா புரியல. அப்ப அந்த வேதமே கருத்மான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பகவான தன்னுடைய கையில ஏந்தி பகவானுடைய திருவடியை தன் கையில பிடிச்சிட்டு நம்ம கிட்ட காமிக்கிறது, எவ்வாறுங்க நான் தான் வேதம் வந்திருக்கேன், இந்த வேதத்தினுடைய தாற்பயங்கிறது இவன் தான், இவருடைய திருவடியை கையில வச்சுட்டு இருக்கேன், இதுதான் உங்களுக்கு பரம உபாயம் அப்படின்னு நேரம் கொண்டு வந்து நம்ம வாசல் வந்து காமிக்கிறாராம் கருடவாகனத்திலே பெருமாள். அதனால சார் ஏத்தன் சந்தோ ரதம் ஆஸ்தாய ஏத்தமத்வானம் சமச்சரதான் வேத அழகா சொல்றது என்ன ஆச்சரியம் பாருங்கோ,
இவன் வந்து வேத வாகனத்தை எடுத்துட்டு இந்த தெரு வழியா போறான் பாருங்க, நீங்க இருக்கிற தெரு வழியா போறான் பாருங்க, வேத வாகனத்தை எடுத்துட்டு வேதமே உங்க தெருவில் வந்து காமிக்கிறது, எம்பெருமானை காட்டி கொடுக்கறது பாருங்க அப்படின்னு எடுத்து சொல்றதான். வேதமே இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது. அதனால கருட வாகனத்தை பெருமாள் வந்து வீதி வழியா நம் தெரு வழியாக நம் தொழிலின் நடுவே வந்துட்டு ஆண்டாள் சொன்ன மாதிரி நம் தெரு நடுவே எம்பெருமான் வரான் அப்படின்னா நமக்கு பெரிய விஷயத்தை உணர்த்துறதுக்காக வரான். வேதார்த்தமானவன் அவன் தான், வேதத்தினுடைய தாத்பரியமானவன் அவன் தான் அப்படிங்கிறதை காம்பிக்கிறதுக்காக வரான் அப்படின்னு அர்த்தம். அதனால ரொம்ப மிக விசேஷமான ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்தை ஆழ்வார் இப்போ நாயகிய பாவத்தில இருந்து ஆசைப்படுறார். இது நாயிக பாவத்திலிருந்து ஆசைப்படும் போது வெறுமை இல்லை, அவன் வரணும் வந்தா என் உயிர் தங்கும், அவனை பார்த்து அதனாலேயாவது என் உயிர் தங்கும் அப்படிங்கிறதுக்காக அருளாத நீர் அருளி அவ அழகான வார்த்தை இதெல்லாம். அருளாத நீர் அருளிங்கிறார், அருள் அனுகிரகம் பண்ணாத நீர் அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம்னா என்னங்கிறது இது வரைக்கும் பண்ணல நமக்கு. அவளுடன் சேருவதற்கு கிருபை செய்யாத நீர் இப்ப அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணாத நான் எதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவராவி துவராமும் அவள் ஆவி போக போறதே, உண்மை பிரிந்து அவள் ஆவி போயிடும், அது போறதுக்கு முன்னாடி நீர் இந்த ஒரு அனுகிரகமாவது பண்ணணும் அப்படின்னா. அருளாடி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமுமன் பிழைத்தோமே, நாங்கள் என்ன பிழை செய்தோம் நீ வராத மாதிரி, அதனால் கட்டாயம் வந்துருள வேணும் அப்படின்னு மண்டுகள் கிட்டே கேட்பதாக இந்த பாசுரத்தில் அழகாக இருக்கு. அடிக்கடி நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஆச்சரியமான பாசுரமாக இது இருக்கு. தாத்பரிய ரத்னாவளியிலே ஸ்லோகம் சொல்லும் போது त्राणे बद्धत्वजत्वाते शुभनयनतया स्वार्थलाभेर्थि भावात् तिम्यन्मेघस्वभावात् जगदुपचरणस्थापनाति प्रियत्वात् அடியாருடைய துக்கத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் அவனுக்கு உண்டு அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியுடைய சாரம். அதுல நாலாவது பாசுரத்துல சொல்லும்போது திம்யங் மேகஸ்வபாவாத் என் நீலமுகில் வண்ணருக்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோன் பெருமாளே நீலமுகில் வண்ணன் சொன்னபடினாலே மேகவண்ணன். அப்போ மேகமானது எப்படி கருணையோடு கூட எல்லாருக்கும் மழை பொழியுமோ அந்த மாதிரி கருணையோடு அவன் இருக்கக்கூடியவன், ஆசிரியர்களை ரசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். திவ்யன் மேகஸ்வபாவாது ஜகதுபஜன ஸ்தாபனாதி பிரியத்வாது, அடுத்தது லோகத்தை எல்லாம் படைத்து லோகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன் அதிலே அதிகமான பிரீத்தி உடையவன், உலகத்தை படைப்பதிலும் உலகத்தை காப்பாற்றுவதிலும் மிகுந்த பிரீத்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது அந்த பாசுரத்திலே நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேடும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ அப்படின்னு உலகம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சு காப்பாற்றக்கூடியவன், என் விஷயத்திலும் அந்த கிருபையை பண்ணக்கூடாதா, நாட்டாருக்கு இருக்கக்கூடிய கிருபையை அந்த புற பரிஜனத்திலே கிடையாதா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இதுல எம்பெருமானை நாராயணன் அப்படின்னு சொல்லி அவன் உலகையையும் படைத்து அதை ஒரு காரணமும் இல்லாமல் காப்பாற்றக்கூடியவன், அதாவது அவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் அவர்கள் தோஷங்கள் செய்திருந்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அந்த சுபாவம் இருக்கிறபடினாலே நம்மை கட்டாயம் காப்பாற்றுவான், நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் பொறுத்து கொள்வான் அப்படின்னு சொன்னதாக ஆச்சு. அந்த பாசுரத்திலே முக்கியமான விஷயம் உலகங்களை எல்லாம் காப்பாற்றுவான், அதை மிகுந்த பிரீத்தியோடு அந்த காரியத்தை செய்கிறான் என்பது. அதனால்தான் ஜெகத் உபஜன ஸ்தாபனா அதிப்பிரியத்வாது அப்படிங்கிற நல்கி தான் காத்தளிக்கும் ஸ்நேகத்தோடு பகவான் காப்பாற்றுவான் அப்படின்னு அர்த்தத்துல. அடுத்தது காருண்யாத்வ யோகாது, கருணையோடு கூடி இருக்கிறவன். இது பாசுரத்துல அருளாதி நீர் அருளி பாசுரத்திலே அருளாத நீர் அருளி அப்படின்னு சொல்றபடினாலே கிருபையாலே எல்லாருக்கும் அவன் அனுகிரகம் செய்கிறபடினாலே அவன் கட்டாயம் பொறுத்து கொள்வான் அப்படிங்கிறது சொன்னாச்சு. ஆக இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணு பாசுரத்தில் தென்மின் மேகஸ்வபாவாது ஜெகத் உபஜன ஸ்தாபனா அதிப்பிரியத்வாது காரண்யாப்தத்துவ யோகாது, இந்த காரணங்கள்னாலே எம்பெருமான் க்ஷமை குணம் உடையவன் அப்படிங்கிறது ஆழ்வார் இந்த மூணு பாசுரங்களிலே தெரிவித்தார் அப்படிங்கிறது தாத்பரிய ரத்னாவளி சாரம். ஆக ஆறு பாசுரங்கள் ஆயிடுத்து, நீ அடுத்து வேகமாக அடுத்த ஒரு நாலு பாசுரங்களிலே ஆழ்வாருடைய வைஷ்ணப்பம் எந்த பக்ஷங்களை தூது விடுகிறார் என்பதை நாம் மெதுவாக பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.